Yogi Ramsuratkumar, Yogi Ramsuratkumar, Yogi Ramsuratkumar, Jagatpitaya. भगवान श्री योगी राम सूरत कुमार की जय। सर्वं योगी राम सूरत कुमार नमस्ते। ஒவ்வொரு நிமிடமும் புதியதுதான். நிமிடத்துக்கு நிமிடம் ஒரு புதிய புதுமை என்று சொல்வோம் அல்லவா, நியூனஸ், அதை போட்டு புத்துணர்ச்சியோடு நமக்கு தருகிறார். நாம் தான் எப்பொழுதும் கடந்த காலங்களை நினைத்து அசை போட்டபடி புதுமையாக இருக்கும் ஒவ்வொரு நிமிடத்தையும் அந்த கடந்த காலங்களிலேயே கழித்து விடுகிறோம். அப்படி கடந்த காலங்களை பற்றி நாம் நினைக்கவில்லை என்றால் எதிர்காலத்தை பற்றிய பயங்களும் ஏதேதோ வந்து நம்மை துன்புறுத்தும், பயமுறுத்தும். ஆக நினைத்து பாருங்கள், ஒவ்வொரு நிமிடமும் பகவான் நமக்கு மிகுந்த புத்துணர்ச்சியோடு உற்சாகத்தோடு கையில் கொடுக்கும் ஒவ்வொரு நிமிடத்தையும் கடந்த காலத்திலோ அல்லது எதிர்காலத்திலோ செலவிட்டு விடுகிறோம். இந்த நிகழ்காலத்தை கைவிட்டு விடுகிறோம். எத்தனை பேர் அந்தந்த நேரத்தில் அந்தந்த நிமிடத்தில் அதன் முழுமையை புதுமையை அனுபவிக்கிறோம். ஒரு நிமிடம் நினைத்து பாருங்கள், கடந்த காலத்தில் 15 வருடங்களுக்கு முன்னால், 30 வருடங்களுக்கு முன்னால் அல்லது நேற்றுக்கு யாரேனும் ஏதேனும் சொல்லியிருப்பார்கள், அதை பற்றி நினைவில் போகும் ஏதேதோ சிந்தனைகள். ஆக இறைவன் என்பவர் ஒரு புதுமையான முழுமையான ஆனந்தம், அதை நிமிடத்துக்கு நிமிடம் நாம் அனுபவிக்க வேண்டும். அப்பொழுது ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு புதுமை நிறைந்ததாக, முழுமை நிறைந்ததாக இருக்கும். அந்த நேரத்தில் நாம் ஒன்றும் செய்ய வேண்டியதே இல்லை. நம் மூலமாக என்ன செய்ய வேண்டுமோ அந்த காரியம் நடந்து கொண்டே இருக்கும். இதை யாருமே நம்ப மாட்டார்கள். எல்லாவற்றுக்கும் பின்னால் ஏதோ ஒரு கெட்ட எண்ணத்தையே கண்டுபிடித்து மற்றவர்களை குறை கூறியே வாழ்க்கையை கடத்தும் நம்மை போன்றோருக்கு இந்த புதுமையையும் முழுமையும் அனுபவிப்பது மிகவும் கஷ்டம். இப்படி இருக்கிறது என்பதே நம்ம நிறைய பேருக்கு தெரியாமல் போய்விடும். அந்தந்த நிமிடம், அந்தந்த க்ஷணம் நாம் பகவானுடன் மட்டும் தொடர்பு கொண்டால் அவருடைய ஆனந்தம் நமக்குள்ளே இறங்கும். அவருடைய முழுமை நமக்குள்ளே இறங்கி நமக்கு கடந்த காலத்தையோ அல்லது எதிர்காலத்தையோ நினைக்க விடாது. இந்த ஆனந்தத்தை நம்மால் அனுபவிக்க முடியாததால் தான் நாம் சுருங்கி போகிறோம். ஏதோ சில எண்ணங்களுக்குள்ளேயே வட்டமடித்துக் கொண்டு வாழ்கிறோம். ஆனால் பகவான் பெரும் கருணையோடு தினம் தினம் விடிய காலையிலேயே நம்மை எழுப்பிவிட்டு ஸ்நானம் செய்ய வைத்து இங்கே அவருடைய சக்திமிகு சன்னதியில் கூட்டி வைத்து அவருடைய திவ்ய மங்கள நாமத்தை ஆனந்தமாக நம்மை செய்ய வைக்கிறார். இந்த பெரும் கருணையை கொண்டாடி கொண்டாடி மனதில் நிறுத்தி அவருடைய நாமத்தாமரைகளை, அவருடைய திருவடி தாமரைகளில் சமர்ப்பித்து விட்டோம். நாம் ஒவ்வொரு முறையும் நாமம் சொல்லும் பொழுது யோகி ராம்சுரத்குமார் என்ற இந்த திருநாமத்தை நாம் சொல்லும் பொழுது எந்த ஒரு பவர் இந்த உலகத்தை, இந்த அண்ட பிரம்மாண்டங்களை படைத்ததும், இந்த அண்ட பிரம்மாண்டங்களை காத்து வருகிறது, இந்த அண்ட பிரம்மாண்டங்களை ஒரு நாள் ஒரே ஒரு
நினைப்பில் உள்ளே இழுத்துக் கொண்டு விடும். அப்பேற்பட்ட அந்த சக்தி, மகாசக்தி, மகத்தான சக்தி, அந்த சக்தியோடு நமக்கு தொடர்பு கிடைத்து விடுகிறது. யோகி ராம்சுரத்குமார் என்ற இந்த நாமம் முழு முதல் பொருளுடைய மகாசக்தி. இந்த ஒரு சக்தியோடு நாம் நாமத்தை சொல்லும் பொழுது நம் மனதிற்குள் ஏன் மற்ற எண்ணங்கள் வர வேண்டும்? நாம் அப்படி நினைப்பதில்லை. இந்த நாமத்தை நான் சொல்கிறேன், இந்த நாமத்தினுடைய பவர் சக்தி அளப்பரியது, இதனால் செய்ய முடியாதது கிடையாது, இதற்கு தெரியாததும் கிடையாது, இது இல்லாத இடமும் கிடையாது. அப்பேற்பட்ட மகாசக்தியோடு நாம் தொடர்பு கொண்டு விடுகிறோம். அந்த நாமத்தை சொன்ன மாத்திரத்தில் அந்த நாமத்தினுடைய முழுமையும் புதுமையும் மகாசக்தியும் நம்மோடு இணைந்து விடுகிற. அதன் பிறகு நாம் நாமாக, பழைய நாமாக நாம் எப்படி இருக்க முடியும்? ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு க்ஷணத்தையும் அந்த புதுமை நிறைந்த சக்தி நிறைந்த அந்த பரபிரம்மனோடு, பரம்பொருள் பரம்பொருள் என்று சொல்கிறோமே, இந்த பரம்பொருள் என்ன? ஆனந்தமயமானது, தூய்மையானது, பெரும் சக்தி வாய்ந்தது. அதோடு நம்மை நாம் இணைத்துக் கொள்கிறோம். அப்பேற்பட்ட சக்தி மிகுந்த நாமத்தை நமக்கு பகவான் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார். அவர் எங்கும் செல்லவில்லை, இவர்கள் எல்லோரும் எங்குமே செல்ல முடியாது. அவருடைய சரீரம் கூட, பகவானுடைய சரீரம் கூட இங்குதான் இருக்கிறது. அவருடைய முழுமையான இருப்பு, தெய்வீக இருப்பு, உயிரோட்டமாய் இங்கு நிறைந்து இருக்கிறது. அந்த இருப்பில் தான் நாம் எல்லோரும் இருக்கிறோம். இந்த நாமத்தை நாம் சொல்லும் பொழுது அந்த இருப்போடு நமக்கு தொடர்பு ஏற்பட்டு விடுகிறது. அவருடைய சக்தி நம்மை ஆட்கொண்டு விடுகிறது. பெரும் பெரும் அதிர்வுகளாய் அவருடைய இருப்பை நம்மால் உணர முடியும். அது ஆனந்தமயமான அதிர்வலைகள். அதற்கு முன்னே எந்த ஒரு சிறுமையும் நிற்க முடியாது. அதற்கு முன்னே இறந்த காலம் இறந்துபட்டு போகும். எதிர்காலம் நிகழ்கால ஆனந்தமாகிவிடும். இதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். நாமத்தை அனுபவித்து அனுபவித்து சொல்ல வேண்டும். நாமத்தை சொல்லும் பொழுது எங்கோ நடப்பவைகளையோ, நம் வீட்டில் இருப்பவைகளையோ, எதிர்காலத்தில் நமக்கு என்ன வரும், இந்த பயத்தை எல்லாம், இந்த துக்கத்தை எல்லாம் இதில் முழுகடிக்க வேண்டும். இந்த ஆனந்தத்தில் முழுகடித்து ஆனந்தமயமாக நாம் ஆவதற்கு இந்த நாமத்தை சொல்ல வேண்டும். நாமத்தை அனுபவித்து அனுபவித்து சொல்ல வேண்டும். அல்லது அதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதை எப்படி நாம் முயற்சி செய்வது? இந்த பெரும் சக்தி எது இந்த சமுத்திரத்தை படைத்ததோ நினைத்து பாருங்கள். ஒரு நிமிடம் அந்த கடலின் முன் நின்று பாருங்கள். அலைகள் எழும்பி எழும்பி வந்து எப்பேற்பட்ட பலத்தோடு நம் பாதங்களில் விழுந்து கரைகின்றன. அந்த சமுத்திரத்தில் எத்தனை எத்தனை வகையான உயிர்கள். இந்த சமுத்திரத்தை படைத்த பவர், அந்த சக்தி, எந்த சக்தி இந்த சமுத்திரத்தை படைத்திருக்கிறது? அந்த பெரிய பெரிய மலைகளை எல்லாம் நினைத்து பாருங்கள். பிரம்மாண்டமான, மிக மிக உயரமான, நம்மால் எட்ட முடியாத உச்சிகளை கொண்ட அந்த மலைகளை நினைத்து பாருங்கள். ஏன், ஒரு எறும்பினுடைய அமைப்பை நினைத்து பாருங்கள். அந்த எறும்புக்கு தேவையான அத்தனையும் அதற்கு உறுப்புகளாய் இருக்கும். அதற்கு உரிய அறிவுத்திறன் அதனிடம் இருக்கும். ஒரு பறவையை நினைத்து பாருங்கள். ஒவ்வொன்றும் படைப்பில், அந்த சிருஷ்டி என்பதே எதற்காக இருக்கிறது? அதை சிருஷ்டித்தவருடைய பெருமையை நினைவூட்டுவதற்காக. ஆக நாம் ஒவ்வொன்றையும் பார்க்கும் பொழுது அதில் உள்ள அமைப்பையும் அதோடு சேர்ந்த சக்தியையும்
அவனுடைய அறிவுத்திறனையும் பார்க்கும் பொழுது தொடர்ந்து அதை படைத்த இறைவனுடைய பெருமை நம்மை ஆட்கொண்டு விடும். அது ஆனந்தமாக நம்மிடம் நிலை பெற்றுவிடும். பகவான் இதைத்தான் சொல்கிறார், There is only Father everywhere and everything. My Father alone exists. There is nothing else, no one else. இதை நாம் நாமத்தை சொல்லும் பொழுது கொண்டு வர வேண்டும். அந்த நேரத்தில் நத்திங் எல்ஸ், எதுவும் இருக்கக்கூடாது, எவரும் இருக்கக்கூடாது. இந்த உலகை படைத்து காக்கும் அந்த பெரும் தெய்வம், அதனுடைய ஆனந்தம் மட்டுமே இருக்க வேண்டும். அந்த ஆனந்தத்தை நாம் அனுபவித்து அனுபவித்து அந்த நாமத்தை சொல்ல வேண்டும். அதை நம்முடைய உடைமையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். இது ஒன்றுதான் நமக்கு உண்மையான உடைமை. நாம் கடைசி மூச்சை விடும் பொழுது நம்முடைய பகவான் சொல்லியிருக்கிறார், இந்த பிச்சைக்காரனுடைய நாமத்தை சொல்பவர்களுக்கு அந்த கடைசி நேரத்தில் மரண போல மரண அவஸ்தை கிடையாது. இந்த பிச்சைக்காரன் வந்து உட்கார்ந்து அருகில் அவர்களுடைய கையை பிடித்து அழைத்து செல்வேன். எப்பேற்பட்ட அபயம், எவ்வளவு எவ்வளவு பகவான் நமக்கு அள்ளி கொடுத்திருக்கிறார். இந்த பிச்சைக்காரனுக்கு சேவை செய்பவர்களுக்கு வரும் சங்கடங்கள் எல்லாம் ஆசீர்வாதங்களாக மாறிவிடும். இன்னொரு முறை சொல்கிறார், உங்களால் முடிந்த அளவிற்கு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் போதும், மற்றவற்றை என் தந்தை பார்த்துக் கொள்வார். எப்பேற்பட்ட அஷூரன்சஸ்! இப்படி நமக்கு பகவான் கொடுக்கும் வாக்கை அவர் காப்பாற்றுவார். நம்மை போல அல்ல, நம்முடைய வாக்கு மாறிக்கொண்டே இருக்கும். நிமிடத்திற்கு நிமிடம் நம்முடைய சிந்தனைகளுக்கு தகுந்தார்போம். ஆனால் அவருடைய வாக்கு சத்தியம். அந்த சத்தியம்தான் அந்த நாமமாக வடிவெடுத்திருக்கிறது. இந்த நாமத்தை நாம் ஆனந்தமாய் அனுபவித்து அதை சொல்லும் நேரத்தில் அந்த இடத்தில் மட்டுமே இருந்து, அந்த ஆனந்தமாக மட்டுமே இருந்து அதை நாம் பாட வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்து கொள்வோம். பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்போம். இன்றைய பிரார்த்தனையை பகவானுடைய திருவடியில் சமர்ப்பிப்போம். இன்றைய உலகம் இருக்கும் நிலை நம்மை அச்சுறுத்துகிறது. எங்கு பார்த்தாலும் தீய சிந்தனைகள், அவ்வளவு நெகட்டிவிட்டி. எதை எடுத்தாலும் நெகட்டிவாகவே நினைக்கக்கூடிய அபாயம், அது ஒரு பெரும் கரண்டாக உலவி வருகிறது, எல்லோரையும் பிடிக்கிறது. ஆனால் நாம் சொல்லும் இந்த நாமம் இருக்கிறதே, யோகி ராம்சுரத்குமார், அதையெல்லாம் முறியடித்து நமக்கு ஆக்கப்பூர்வமான முயற்சிகளையும் ஆனந்தத்தையும் மங்களத்தையும் தரும். ஆக அவரிடம் வேண்டிக் கொள்வோம். பெரும் கருணையோடு, பெரும் மனது கொண்டு தாங்கள் உடனடியாக குறுக்கிட்டு இந்த உலகத்தின் போக்கை மாற்ற வேண்டும். எதற்கெடுத்தாலும் அச்சுறுத்தல், வன்முறை, பகைமை பாராட்டுதல், இவற்றுக்கெல்லாம் மேலே இயற்கையின் சீற்றங்கள் வேறு, போட்டி மனப்பான்மை, பொறாமை, இப்படித்தானே வாழ்க்கை அமைந்திருக்கிறது. இந்த உலகம் நாம் பேப்பரை எடுத்து படித்தோமானால் படிக்க ஆரம்பிக்கும் முன்பே அதை மூடிவிட தோன்றுகிறது. ஆக இவையெல்லாம் இப்பொழுது ஓரளவுக்கு மாறிக்கொண்டே இருக்கிறது. பகவானுடைய அந்த இறைமை எங்கும் பரவிக்கொண்டே இருக்கிறது. பகவான் சொல்வார், நீங்கள் எத்தனை சோசியல் ஆக்டிவிட்டிஸ் வேண்டுமானாலும் செய்யுங்கள், சமூக சீர்திருத்தம், சமூக சேவைகள் எங்கெல்லாம் செய்யுங்கள், ஒரு ராமநாமத்துக்கு அது ஈடாக. ஒரு முறை நீங்கள் ராமநாமத்தை சொன்னீர்களானால் அதனுடைய அதிர்வுகள் உலகமெங்கும் பரவி ஒரு நன்மையை செய்யும். ஆனால் நீங்கள் ஒரு 1000 பேருக்கு சாப்பாடு போட்டு, பெருமையாக நாங்கள் 1000 பேருக்கு சாப்பாடு போட்டோம் என்று சொல்லுங்கள், அது அந்த 1000 பேருக்கு மட்டும்தான் சேரும். ஆனால் ஒரு ராமநாமம் நீங்கள் சொன்னீர்களானால் அது உலகம் முழுவதற்கும்
மங்களத்தை கொடுக்கும். ஆக நாம் பகவானிடம் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்வோம். தங்களுடைய திவ்ய மங்கள நாமம் எங்கும் பரவி இப்பொழுது உலகம் இருக்கும் நிலை முற்றிலும் மாறி அங்கு அமைதியும் சமாதானம் ஒற்றுமையும் கட்டுக்குள் உள்ள இயற்கையும் நிலைநாட்டப்பட வேண்டும். மக்கள் மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் தங்களால் மட்டுமே அழிக்க முடியும். ஆங்காங்கே பலவிதமான துன்பங்களில் சிக்கி உதவியின்றி பாதுகாப்பின்றி தவித்துக் கொண்டிருக்கும் மக்களுக்கெல்லாம் தங்களுடைய கருணை எட்டி அவர்களுக்கு மனதில் ஒரு தெளிவு தோன்றி உதவியும் பாதுகாப்பும் கிடைக்க வேண்டும். சுயநலமின்றி மற்றவர்களுக்காக எப்பொழுதும் உழைத்துக் கொண்டிருக்கும் நல்ல ஆத்மாக்களுக்கெல்லாம் வீண் பழி பாபங்களிலிருந்து பாதுகாப்பு கிடைக்க வேண்டும். பொருளாதாரத்திற்கு ஒரு ஏற்றம் வர வேண்டும். தங்களுடைய திவ்ய மங்கள நாமத்தை நாங்கள் இடைவிடாது உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நாங்கள் சொல்லும் ஒவ்வொரு நாமமும் தங்களுடைய இறை பணிக்கு உதவும் என்று சொல்லியிருக்கிறீர்கள். நாங்கள் சொல்லும் அந்த ஒவ்வொரு நாமமும் எங்களுக்கு உடல் நலத்திலும் மன நலத்திலும் ஒரு ஏற்றத்தை கொடுப்பதோடு தங்களுக்கு ஒரு பெரிய இறை சேவையாக மாறுகிறது. தங்கள் கருணையினால் நாங்கள் தங்கள் கைகளில் சாத்வீக கருவிகளாக செயல்பட வேண்டும். எப்பொழுதும் மங்களத்தை பரப்பிக் கொண்டே இருக்க வேண்டும். கடுமையான சொற்களோ அல்லது எப்பொழுதும் எதிர்மறையாக எல்லாவற்றையும் பற்றி நினைப்பதோ எங்களிடமிருந்து அகன்று எப்பொழுதும் எல்லோருக்கும் மங்களம் நிகழ வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தங்களுக்கு அர்ப்பணமாக நாங்கள் செய்து வர வேண்டும். மாயையின் குழிக்குள் எந்த ஒரு பெயரிலும் நுழைந்து விடக்கூடாது, விழுந்து விடக்கூடாது. மாயை பலவிதமாக நம்மை ஏமாற்றிவிடும். ஏதோ ஒரு நல்ல பெயரை கொடுத்து அந்த நல்ல பெயரின் அடிப்படையில் நாம் ஏதோ பெரிய நலம் செய்வதாக எண்ண வைத்து நம்மை குழிக்குள் தள்ளிவிடும். அதிலிருந்து மீண்டு வருவதற்கு எத்தனையோ காலமாகும். ஆக நாமம் ஒன்றுதான் நமக்கு கதி. அந்த நாமத்தை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கும் வரையிலும் நாம் மங்களமாக இருப்போம், மங்களத்தை பரப்புவோம். பகவானுடைய அந்த பேரானந்த பிரம்மானந்த நிலை நமக்கும் கிட்ட வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்வோம். அதற்கு நம் மனம் முற்றிலும் தூய்மையாக வேண்டும். பகவானுடைய நாமம் திவ்ய மங்கள நாமம், இந்த திவ்ய மங்களத்தை பரப்பும் அந்த நாமம் இடைவிடாது சொல்லிக் கொண்டிருத்தலிலும் அவருடைய சேவையை ஆனந்தமாக போட்டி பொறாமையின்றி அவருக்கு அர்ப்பணமாக செய்வதிலும் வாழ்க்கை கொண்டு வந்து தரும் சுக்கம் துக்கங்கள் நம்முடைய பூர்வ கர்மாக்களின் அடிப்படையில் வருகிறது. அவைகள் ஒவ்வொன்றையும் நாம் பகவானிடமிருந்து வரும் ஆசீர்வாதமாக மட்டுமே பார்க்க முயற்சி செய்ய வேண்டும். அதுதான் சாதனை. அந்த சாதனையை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். எத்தனை முறை நாம் தோற்றாலும் பரவாயில்லை, திரும்ப திரும்ப இது எனக்கு ஆசீர்வாதம், இது என்னை கடுமையாக தாக்குவதற்கு அர்த்தமே இல்லை, நான் பகவானுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன், இது மங்கள்காரி என்று மனதில் நாம் திரும்ப திரும்ப கொண்டு வந்து சாதனை செய்ய வேண்டும். அப்பொழுது என்ன கிடைக்கும்? எங்கும் நிறைந்திருக்கும் மங்களமான பகவானுடைய உயிர் துடிப்பு மிகுந்த தெய்வீக இருப்பு நமக்கு தெரியும், நம்மால் உணர முடியும். வாழ்வின் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் பின்னால், உலகத்தில் நடக்கும் எல்லா நிகழ்வுகளுக்கும் பின்னால் தங்களுடைய சங்கல்பம், தங்களுடைய பெரும் திட்டம் இருக்கிறது என்பதை உணர முடியும். எல்லாவற்றிற்கும் மேல் வாழ்வின் கொடிய துன்பங்களிலும் துயரங்களிலும் கூட தங்களுடைய கருணைதான் இருக்கிறது. அந்த கருணை நமக்கு இந்த துன்பத்தை கொடுத்து அந்த துன்பத்தின் மூலம் நம்மை புடம் போட்டு ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்காக ஆத்ம லாபம் என்பதை உணர்ந்து
அதற்காக நன்றியோடும் இருக்க வேண்டும் என்று பகவான் சொல்லிக் கொண்டே இருப்பார். கடவுள் நம்மை எந்த சூழ்நிலையில் வைத்தாலும் அதை மனமாற ஏற்றுக்கொள்வதோடு அதற்காக கடவுளிடம் நன்றியோடும் இருக்க வேண்டும். ஏனெனில் கடவுள் செய்வதெல்லாம் ஆசீர்வாதம் மட்டுமே, அது நமக்கு நன்மையில் மட்டும்தான் முடியும், நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நாம் மனதில் கொள்ள வேண்டும். பகவானிடம் நன்றியோடு இருப்பதற்கும் அவரிடம்தான் அவர் அருளை யாச்சகம் செய்ய வேண்டும். பகவான் உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளும் எந்தெந்த நிலையில் இருந்தாலும் எந்தெந்த துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் அவைகளுக்கெல்லாம் அதிலிருந்து விடுதலை கிடைத்து ஒரு மேன்மையை கிட்ட வேண்டும். இறுதியாக இந்த கொடிய பிறப்பு இறப்பு சுழலிலிருந்து முற்றிலும் விடுபட வேண்டும். அதற்கு அகங்காரத்தின் பிடியிலிருந்து நாம் விடுபட வேண்டும். மரணமில்லா பெருவாழ்வு எல்லோருக்கும் கிட்ட வேண்டும் என்று ஆத்மார்த்தமாய் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்வோம், வேண்டிக் கொண்டே இருப்போம். ஜெய யோகிராம் சுரத்குமார்.